all viewers. Today we have a very special guest today, Mr. Rishi. நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பாலிடிக்ஸை பத்தி பேசும்போது எப்பவுமே ப்ராசஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேசியிருக்கோம். இனிமேல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து டேட்டா பெர்ஸ்பெக்டிவ்லையும் பேசலாம் அப்படின்றதுனாலதான் வந்து ரிஷி பொலிட்டிக்கல் டேட்டா அனலிஸ்ட். வெல்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரிஷி, நல்லா இருக்கேன். குவெஸ்டன்ஸ் இருக்கு, அதாவது வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் பை சப்ஜெக்டா இன்னைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கியோட சப்ஜெக்ட் வந்து லேட்டஸ்ட், இனிமேல் வந்து லேட்டஸ்டா என்ன இருக்கோ அதை பத்தியே பேசலாம். இன்னைக்கு லேட்டஸ்ட் சப்ஜெக்ட் அப்கோர்ஸ் சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு வந்து நிறைய கேடட்ஸ்கிட்ட பேசியிருக்காங்க, நேத்துக்கும் பேசியிருக்காங்க, இன்னைக்கும் பேசியிருக்காங்க. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? What are your thoughts? Like, she's showing a ray of hope. அவங்க வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது வந்து அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பேரிடின்னு தான் சொல்லணும். அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்ங்கிறது வந்து தே ஆர் நாட் ஓட்டர்ஸ், தே ஆர் ஜஸ்ட் ஹேவிங் குட்வில் ஓவர் ஹர், தே ஆர் நாட் ஓட்டர்ஸ். அவங்க மேல ஒரு குட்வில் இருந்தது. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ வந்து தமிழ்நாடு பூரா வந்து அவங்களுக்கு லெட்டர்ஸ் அவங்களுடைய வெல்விஷஸ்லேருந்து வந்ததா சொல்றாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ண வேணுமா, இப்போ திருப்பி லெட்டர் போட முடியாதுங்கிற சிச்சுவேஷன்ல போன் பண்ணி பேசினதா வந்து தெரியுது. கிட்ட சைனோ ஒரு நாலு பேர்ட்ட போன் பண்ணி பேசியிருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ் டூ மென் ஃப்ரம் ஏடிஎம்கே அண்ட் சம் அதர் ஃப்ரம் ஏஎம்எம்கே, அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இப்படி ரெண்டு கட்சியில இருந்து வந்து பேசியிருக்காங்க. இட் ஷோஸ் தட் தேர் கேடர்ஸ் ஆர் நாட் ஓட்டர்ஸ். அவங்க வந்து ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமிக்கும் தினகரனுக்கும் ஓட்டு போட்டவங்க. ஸோ சசிகலா மேல குட்வில் கொண்டவங்க, அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அவங்க வந்து சசிகலா நான் கம்பேங்கிற மாதிரி ஒரு ஹோப்பு கொடுத்தாலும் பிராக்டிகாலிட்டி நம்ம பார்க்கும்போது வந்து ஏடிஎம்கே குள்ள என்டர் பண்றதுங்கிறது இனிமே இம்பாசிபிள். ஏன்னா அது வந்து ஒரு அயன் டோருங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு இரும்பு திரை. ராயப்பேட்டா ஆபீஸ் டோருங்கிறது இரும்பு திரையா ஆயிடுச்சு. திரைக்கு பின்னாடி கே பி முனுசாமி அண்ட் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா பில்லர்ஸா நிக்கிறாங்க. ஸோ இந்த பில்லர்ஸை மீறி சசிகலா உள்ள போறதுங்கிறது வந்து ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அப்படி கடினமா இருக்கிற நேரத்துல ஏன் வந்து அப்ப இப்படி பேசுறாங்க? ஒருவேளை இதை ஃபோர்சிபிளா ரெக்கார்ட் பண்ணி சும்மா மீடியாக்கு அனுப்பப்பட்டதுன்னு பாக்குறீங்களா, இல்லட்டினா வந்து பேசினவங்களே ரெக்கார்ட் பண்ணி வந்து மீடியாக்கு கொடுத்தாங்களா? எப்படி இது வெளியே வந்துச்சு நீங்க பாக்குறீங்க மிஸ்டர் ரிஷி? பேசினவங்களே பண்ணி மீடியா கொடுத்திருந்தா ஒரு வீடியோ தானே வந்திருக்கணும். சரி, ஆமா. இப்ப நாலு வீடியோ வந்திருக்குன்றதுனால வந்து இட் இஸ் பீன் டெலிபரேட்லி டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவங்க ஒருவேளை தனி போர்ஸா ஃபைட் பண்ணா நமக்கு பிடிமானம் இல்லைன்னு அவங்க நம்புறாங்க, அதனாலதான் திருப்பி திருப்பி ஏடிஎம்கே அவங்க வராங்க. அது இம்பாசிபிள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உள் மனசு ஏத்துக்காம திருப்பி திருப்பி ஏடிஎம்கே வராங்க. இப்ப தோத்து போயிருக்கு ஏடிஎம்கே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் நம்பர் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் அதிகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்பர் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். ஓ பன்னீர்செல்வத்தோட சப்போர்ட்டர்ஸ் கம்மி தான். அப்படியே கம்மியா இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை ஒரு அப்ரோச் பண்ணாலும் சசிகலாவை அவர் சபார்டினேட்டா தான் வச்சுப்பாரு. பிரைமரி ரோல் டு சசிகலா, ஈவன் தினகரன் ஓன் கிவ் பிரைமரி ரோல் டு சசிகலா. ஸோ சசிகலா இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல என்ன ரோல் பிளே பண்ணாலும் அது செகண்டரி ரோல் தான். சரி, அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்களே ஏற்கனவே சொல்லிட்டீங்க கே பி முனுசாமி ஒரு பெரிய கதவை வந்து நிக்கிறாரு, அதே மாதிரி இபிஎஸ்ஸும் முன்னாடி ரொம்ப நிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எந்த ஒரு தைரியத்துல ஏடிஎம்கேவை திருப்பி திருப்பி வந்து கதவை தட்டுற மாதிரி அவங்க ஒரு ஒரு தோரணையை கொடுக்குறாங்க? அவங்க பிலீவ் பண்றது வந்து பன்னீர்செல்வம் தன்னை ஏத்துப்பாருங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்கு. பிகாஸ் ஏடிஎம்கேட ஹிஸ்டரி நீங்க பார்த்த வரத்துலயும் நீங்க கட்சிக்குள்ள இருந்து ஃபைட் பண்ற வரத்துலயும் யூ பிகம் யூ ஆர் பவர்ஃபுல், வென் யூ ஆர் அவுட் ஆஃப் த பார்ட்டி யூ ஆர் நாட் பவர்ஃபுல். எப்படின்னா எஸ் ஜி சோமசுந்தரம் எம்ஜிஆரோட ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர், பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு வெரி பவர்ஃபுல், வெரி கிளீன், நாட் கரப்ட். அவர் வந்து நமது கழகம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே உள்ளிருந்து வெளில வந்து 84ல கட்சி நடத்தும் போது அவர் வந்து 2% ஓட்டுக்கு போயிட்டாரு. அதுவும் அந்த 2%ங்கிறது வந்து எங்க பகுதி தஞ்சாவூர் அந்த திருச்சி பகுதியில மட்டும்தான் ஓட்டு வந்தது. சொல்ல போனா அவர் தான் இருக்கிறதுல அதிக ஓட்டு வாங்கியிருந்தாரு. ரெண்டப்பா கூட அவரால் வர முடியல. ஸோ அதுதான் எஸ் சோமசுந்தரத்தோட நிலைமை. அதே மாதிரி திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர் வந்து ஜெயலலிதாட செகண்ட் இன் கமாண்டா இருந்தவர், துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், சட்டமன்ற துணைத் தலைவராக இருந்தவர். ஆர்கனைசேஷன் அந்த எம்எல்ஏஸே வந்து திருநாவுக்கரசருடைய எம்எல்ஏஸ். திருநாவுக்கரசர் வந்து அப்ப எம்ஜிஆர்ட்ட
இளைஞர் செயலாளராக இருந்தாரு, அவரோட ஆதரவாளர்களை தான் வந்து ஜெயலலிதாவுக்கு அவர் கொடுத்தாரு. ஜெயலலிதா வாஸ் ஃபேஸ் பை த டெக். ஆனா ஜெயலலிதா திருநாவுக்கரசு கட்சியிலிருந்து வெளில எடுத்ததுக்கு அப்புறம் திருநாவுக்கரசான அறந்தாங்கில தனக்கு இருக்கிற பேச மட்டும்தான் ரிட்டைன் பண்ணிக்க முடிஞ்சது. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல அவருக்கு இருந்த செல்வாக்குங்கிறது போயிடுச்சு. ஆனா அதே திருநாவுக்கரசு திருப்பி 96 கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவர் வந்து போட்டி பொதுக்குழு கூட்டினாரு. போட்டி பொதுக்குழுங்கிறது வந்து சென்னையில வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ராகவேந்திரா மண்டபத்துல அவர் வந்து ஒரு போட்டி பொதுக்குழுன்னு கும்பிட்டாரு. அதாவது வந்து திருநாவுக்கரசு கட்சிக்கு வெளியிலேயே இருந்திருந்தா தோத்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அந்த மென்டல் பிரஷர் வந்திருக்காரு, அவர் தனியா ஒரு கூட்டம் நடத்திட்டு போயிருக்கலாம். ஆனா தோக்கறதுக்கு முன்னாடி திருப்பி கட்சிக்குள்ள திருநாவுக்கரசர் என்டர் பண்ண விட்டதுனால திருநாவுக்கரசு திருப்பி ஒரு பெரிய சங்க் ஆஃப் லீடர்ஸ் கூப்பிட்டு போட்டி பொதுக்குழு நடத்தினார். சோ த பைலைன் இஸ் கட்சிக்குள்ள இருக்கிறவர்களையும் எவ்ரிஒன் பிகம்ஸ் பவர்ஃபுல். கட்சியை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ்ங்கிறது தான் வந்து ஏடிஎம்கே தேடி. சசிகலா இந்த தேடியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் 2012 வந்து ஜெயலலிதா சசிகலா கோயில்காரன் வீட்டுல இருந்து எக்ஸ்பெல் பண்ணும் போது அவங்க வெயிட் பண்ணி செப்பரேட் பொலிட்டிக்கல் போர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்காம திருப்பி கோயஸ்காரனுக்குள்ள வந்தாங்க. அதனுடைய விளைவுதான் வந்து அவங்க வந்து தேசிய பாடி லீடராகவும் ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரியாகவும் வர முடிஞ்சது. ஆனா அதே ஃபார்ம்லாம் அவங்க 2021 யூஸ் பண்ணிக்க கூடாது. அதாவது ஜெயலலிதா ப்ரூவ்ட் லீடர், எஸ்டாப்ளிஷ் லீடர், அவங்கள்ட்ட வந்து மோத முடியாதுன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள என்டர் பண்ணி மேல வரதுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. தட்ஸ் கரெக்ட், அது அப்சல்யூட்லி கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஓபன் செல்வமும் எஸ்டாப்ளிஷ் லீடர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் கேண்டிடேட், அவங்கள இன்னும் மக்கள் அங்கீகரிக்கல. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18.5% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிம்பிளோட வேல்யூவே கம்மி ஆயிடுச்சு. சசிகலா தைரியமா வந்து பார்ட்டிக்கு அதாவது ஏடிஎம்கேக்கு எதிராக வந்து தினகரனை சப்போர்ட் பண்ணி எங்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை காலி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னுடைய பவர் வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கணும், அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, கட்சியில வந்து என்கிட்டதான் பெரும்பாலான ஆதரவாளர்கள் இருந்தாங்க, ஆனா எனக்கு வந்து டூ லீஃப் சிம்பிளை கொடுக்கல, ஏடிஎம்கே பார்ட்டியை கொடுக்கல, இனேஸ் கட்சி யூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னை ஒரு 4 இயர்ஸ் இம்ப்ரெஷன் பண்ணிருக்காங்க, அதுவும் கரெக்டா முடிஞ்சு வெளில வர நேரத்தை எனக்கு ஆக்சிடென்டலாவா இல்ல டெலிபரேட்டாவா கொரோனா வந்திருக்கு, என் சன்னை வந்து 45 டேஸ் அதாவது தினகரனை வந்து 45 டேஸ் பீகார் சைட்ல டீடைன் பண்ணிருக்காங்க, இது மாதிரி சொல்லி ரைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி அவங்க சிம்பத்தைஸ் பண்ணி அந்த 5.5% ஓட்டை கொண்டு போயிருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பா 10% வந்திருக்கும். ஏன்னா தேமுதிக அமமுக கூட்டணியோட ஸ்ட்ரக்சரே வந்து 8% 5.5 + 2.5 வந்து 8% ஸ்ட்ரக்சரே இருக்கு. சசிகலா வந்து ஓப்பனா இதை சப்போர்ட் பண்ணி தினகரனை ப்ரமோட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா 10% இந்த அணி கிராஸ் பண்ணிருக்கும். ஆனா அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்திருக்கணும், ஏடிஎம்கே ஜெயிக்கணும், திமுக தீய சக்தி நன்றி பண்ணதோட விளைவு இவங்க ஓட்டுல பாதிக்கு மேல ஏடிஎம்கேடைய போயிட்டு அட்டாச் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே கூட அட்டாச் ஆனதால இன்னைக்கு தினகரனோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே க்வெஸ்சன் மார்க் ஆயிடுச்சு. சோ இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு ஆர் சசிகலா வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்க சொல்றீங்க 10% வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, பட் ஓவராலா இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடே வந்து நம்ம வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் நம்ம வந்து பிரிச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல நிறைய தாக்கம் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தாக்கம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா தினகரன் வாங்கின இந்த 2.5ங்கிறதும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து தான் வருது. இதுல இவங்க ஆல்ரெடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வாங்கின ஓட்டுலயே பாதிக்கு மேல எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. வராம சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒரு ஃபைட்டை வந்து எடப்பாடி பழனிசாமியால கொடுக்க முடியாது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 14 சீட்ல தான் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஏஎம்எம்கே வந்து பேலன்சிங் ஓட்டுங்கிறது இருக்கு. பேலன்சிங் ஓட் இஸ் இவங்க பிடிச்ச ஓட்டுனால ஏடிஎம்கே தோத்து போயிருக்கு. அதர் ஏரியாஸ்ல அதாவது இது போக இன்னும் கொஞ்சம் இடத்துல கடையநல்லூர் இந்த மாதிரி ஏரியால கடையநல்லூர் போன்ற பகுதிகளில் வந்து ஏஎம்கே ஓட்டை பிரிச்சதுக்கு அப்புறமும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. அதாவது கிருஷ்ணமுள்ளிங்கன்னு கடையநல்லூர் கேண்டிடேட் ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து ஏஎம்கே ஓட்டை பிரிச்சதுக்கு அப்புறமும் ஜெயிச்சிட்டாரு. இன்னும் சில பகுதிகள் பர்டிகுலர்லி செய்யும் மயிலாடுதுறை, மன்னார்குடி, பாபநாசம், கந்தர்வக்கோட்டை, திருமயம், காரைக்குடி, ஆண்டிப்பட்டி, ராஜபாளையம், சாத்தூர், திருவாடானை, சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர், தென்காசி, நாங்குநேரி இந்த மாதிரி ஒரு 14 சீட்ல மட்டும்தான் அந்த பேலன்சிங் ஓட்டுங்கிறது வந்து அமமுக இருக்கு. இது போக அவங்களுக்கு சம்பந்தப்படாத ஏரியா இந்த பண்ருட்டி, நெய்வேலி,
அதே போல டி நகர் இந்த மாதிரி ஏரியால வந்து அவங்க ஓட்டுங்கிறது வந்து மார்ஜினை விட அதிகமா இருக்கு. நான் மறுக்கல. ஆனா பண்ருட்டி நெய்வேலியில எல்லாம் வந்து 1000 ஓட்டு வித்தியாசத்துலதான் பாமக கேண்டிடேட்ஸ் தோத்துருந்தாங்க. அங்க வந்து இவங்க தேர்ட் பொசிஷனுக்கு வரல, இவங்க ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் விட்டா என்ன ஓட்டு வருமோ அந்த ஓட்டு தான் வாங்கிருக்காங்க. சோ அந்த பேலன்சிங் ஃபேக்டர்ங்கிற கிரெடிட் அந்த பகுதிகளில் வந்து ஏஎம்கேக்கு கொடுக்க முடியாது. ஆனா அரித்மெட்டிக்லி நம்ம கொடுக்கறது அந்த ஒரு 22-25 சீட்ஸ் வந்து அவங்க பேலன்சிங்கா இருந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். மத்தவங்க எலெக்ஷன் மாதிரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, 50-60 சீட்ஸ்க்கு அவங்க பேலன்சிங்கா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இட் வாஸ் நாட் த ரீசன். கம்மியான அளவுல தான் அவங்க ஒரு டில்டிங் ஃபேக்டராகவே வந்திருக்காங்கிறது தான் உண்மை. இது போக விருதாச்சலத்துல வந்து பிரபலதா அவர்கள் பாமக கேண்டிடேட்டோட ப்ராஸ்பெக்ட்ஸ் குறைச்சிருக்காங்க, இதுவும் ஒரு ஃபேக்டர். மத்தபடி இந்த சதன் டிஸ்ட்ரிக்ஸ் தவிர அவங்களுக்கு இருக்கிற பிரசன்ஸ்ங்கிறது வந்து தர்மபுரியில வந்து பழனியப்பன் அவருக்கு வந்து தர்மபுரியில ஒரு பேஸ் இருக்கிறதா செய்யுது. பாப்பிரெட்டி, ஹரூர் அண்ட் பாலக்கோடு இந்த மூணு ஸ்ட்ரீட்டும் அவங்க ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து தேமுதிக கொடுத்த 60 சீட்ல இவங்க ஓட்டு தேமுதிகவுக்கோ இல்ல தேமுதிக ஓட்டு இவங்களுக்கோ டிரான்ஸ்பர் ஆகவே இல்லை. சரி, ஓகே. சொல்லுங்க. இல்ல, ஓட் டிரான்ஸ்பர்ட்டிங்கிறது இந்த அணியில நடக்கவே இல்லை. அண்ட் எல்லாத்துக்கும் மேல சசிகலா அவர்களே வந்து திமுக வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் கொடுத்துட்டு தினகரன் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணதுனால அந்த கேடர்ஸ் மத்தியிலே ஒரு கிளியரன்ஸ் இல்லாம போயிடுச்சு. இப்ப சசிகலா வந்து என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் கேன் ஷீ டு இஃப் ஷீ ஈவன் இன்ட்ரஸ்ட் பாலிடிக்ஸ்? அதாவது வந்து அவங்க வந்து டிடிவியை சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லாட்டினா வந்து ஏடிஎம்கேக்குள்ள வருவாங்களா, எப்ப எந்த நிலைப்பாடு எடுப்பாங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க, கட்சிக்குள்ள மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி, இப்படி பால் அடிக்க நான் வந்து விடமாட்டேன், நான் ஒரு நல்ல நியூஸ் சொல்றேன், இந்த கொரோனா முடிஞ்சவனு ஒரு நல்ல நியூஸ் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நல்ல நியூஸ் எந்த மாதிரி ஒரு நியூஸா இருக்கும்? நீங்க ஏற்கனவே சொன்னாங்க இது வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் நியூஸ், நீங்க சொன்னீங்க, அந்த பாசிட்டிவ் நியூஸ் யாருக்கா இருக்கும்? ஏன்னா வந்து வில் தேர் பி எ த்ரெட் டு இபிஎஸ் நா? லைக் இபிஎஸ் லீடர்ஷிப்புங்கிறது வந்து த்ரெட்டை சசிகலா அவ்வளோ கொடுக்க முடியாது. ஓபிஎஸும் இபிஎஸும் தான் பிளேயர்ஸ். சசிகலா பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸை எப்படி யூஸ் பண்ணாங்கிறத மேட்டரை தவிர சசிகலா ஏடிஎம்கேக்குள்ள என்ட்ரு ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது இபிஎஸ் பெரியவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இபிஎஸோட லீடர்ஷிப்புக்கு வந்து ஓபிஎஸோட த்ரெட்டன், ஓபிஎஸ் சசிகலாங்கிற வெப்பனை எடுத்துட்டாங்கன்னா இபிஎஸ்க்கு அது கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்த தான் செய்யும். ஆனா என்டர் பண்றதுங்கிறது கண்டிப்பா முடியாத விஷயம். யுனைடெட் ஏடிஎம்கேல என்டர் பண்ண முடியாது. யுனைடெட் ஏடிஎம்கே பண்ண முடியாது. பட் ஒருவேளை வந்து ஓபிஎஸ் வந்து சசிகலா அம்மையார சப்போர்ட் பண்ணனா என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா? அப்படி இருக்கிற பட்சத்துல அதாவது சப்போர்ட் பண்ணாலும் கூட இபிஎஸ் சைன் பண்ணாம யுனைடெட் ஏடிஎம்கே முதல்ல எப்படி அவங்களால என்டர் பண்ண முடியும்? ஏன்னா 96ல் திருநாவுக்கரசர் கே கே சார் இவங்க எல்லாம் சேர்ந்து போட்டி பொதுக்குழு நடத்தினாங்க இல்லையா, அது மாதிரி போட்டி பொதுக்குழு வேணா நடத்திடலாமே தவிர டூ லீஃப் சிம்பிள் இருக்க யுனைடெட் ஏடிஎம்கேல சசிகலாவில என்டர் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து டூ லீஃப்ஸ் வந்து சிம்பிள வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ வந்து ஏதாவது வந்து காரணம் காட்டி அதை வந்து பயமுறுத்தி சசிகலா மட்டும் இன்னும் ஒரு நேம் சேக் தான் அந்த கேஸ் ஃபைலே ஓப்பன்ல இருக்கு. ஸோ ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 எலெக்ஷனுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் டூ லீஃப்ஸ் கொடுத்துட்டாங்க பி ஃபார்ம்ல சைன் பண்ணி. இதுக்கு மேல சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. சரி, லாஸ்ட் 2 க்வெஸ்சன்ஸ் மிஸ்டர் ரிஷி. அதாவது வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து கொங்கு மண்டலத்துல ஒண்டிதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க வந்து தென் மண்டலத்துல நீங்க பார்த்தாலும் சரி, அதாவது தென் தமிழகத்துல எங்க பார்த்தாலுமே வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் வலுவடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. டிஎம்கே இஸ் அ ஃபோர்ஸ் ரைட் நவ், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப சசிகலா உள்ள வர்றதுனால நிச்சயமா வந்து ஏடிஎம்கே வந்து வலுவடைதானே செய்யும். இபிஎஸ் வந்து அவங்கள வந்து யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதா அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் நோ ஒன் வில் என்டர்டெயின் தியர் ரைவல். நாளைக்கு வந்து கோயில்பட்டி சீட்டு தோத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வைகோ டிஎம்கேக்குள்ள என்டர் பண்ண விடுவாரா, இல்ல மதுரையில 5 சீட்டு தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு அழகிரி என்டர் பண்ண விடுவாரா?
கண்டிப்பா என்டர் பண்ணா அவங்களோட பவர் சென்டரா இருப்பாங்க, அதை கண்டிப்பா யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரிதான் இபிஎஸ்ஸும், சசிகலா உள்ள வந்தாலும் அவங்க பவர் சென்டர் ஆயிடுவாங்கிற எண்ணம் தான் இபிஎஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி அந்த பேலன்சிங் பர்சன்டேஜ்ங்கிறதும் சசிகலாட்ட இல்ல. ஏஎம்கே கம்பைன் வந்து 3% வாங்கியிருக்காங்க, ரெண்டு அணிக்குமான கேப்புங்கிறது 6%. சோ அதை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து சசிகலாக்கு இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு க்வெஸ்சன் மார்க். சில பேர் சொல்றது வந்து சசிகலா வில் பி அ மல்டிபிளேயர், அவங்களோட சேர்ந்தா கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கும், கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருந்தா இந்த 6% நேரோ டவுன் பண்ணி ஏடிஎம்கே கவர்மெண்டே வந்திருக்கும்னாங்க. அது உண்மையா இருந்தா வந்து அதை தடுத்தது வந்து ரவீந்திர சார் டீம் தான், நாங்க தான் அதுக்காக இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி எல்லா இடத்தையும் சொன்னது நாங்க தான், அதைத்தான் மோடி ஒத்துக்கிட்டாரு. சோ அந்த கிரெடிட் வந்து ரவீந்திர சாமி சாருக்கு கொடுக்கணும், அப்படி இருந்த அந்த பாயிண்ட ஒத்துக்கிட்டா. அப்படி இல்லனா ஷீ இஸ் நாட் ஹேவிங் தி பேலன்சிங் பர்சன்டேஜ்ங்கிறது உண்மை. ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன், டிடிவி இந்த மிக்சர்ல என்ன பண்றாரு ஆக்சுவலா? இஸ் ஹி, அதாவது வந்து ஹி இஸ் அவுட் சைடு அண்ட் வாட்சிங், ஆர் இஸ் ஹி ஸ்டாண்டிங் அலாங் வித் சசிகலா அண்ட் புஷிங் ஃபார் them to get into ADMK? சோ எந்த மாதிரி டிடிவி வந்து ப்ளே பண்றாரு இந்த கேம்? அதாவது டிடிவி ஜெனரல் வந்து இப்போ டிஎம்கேவை எதிர்த்து பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அவர் பேசிட்டு இருக்காரு, லைக் லாக்டவுன் நீங்க ஃபர்ஸ்ட் டே போட்டுருணுங்கிற மாதிரிலாம் கிரிட்டிசிசம் சொல்லியிருக்காரு. பட் அவரை பொறுத்தவரத்துலயும் பாலிடிக்ஸ்ல பெரிய அளவுக்கு வர வேண்டிய ஒரு சான்ஸ் மிஸ் பண்ற 2.5% போயிட்டாரு, லோ ஓட்டு தான். இந்த லோ ஓட்டுல இருந்து திருப்பி எப்படி ஒரு மேல வரப்படாருங்கிறது டவுட். ஆனா அமமுகவை தனியா நடத்தக்கூடிய மைண்ட் செட்ல இதுக்கப்புறம் அவங்க இல்லையோன்னு தான் நான் நினைக்கிறேன். 2.5% போன கட்சியை வந்து இதுக்கப்புறம் நடத்திலாம் ஒன்னும் பிரயோஜனப்படாது. இதுக்கப்புறம் ஏதாவது ரெட்டலைக்குள்ள பிரச்சனை வந்து அது முடங்கி அதுல ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்தாதான் தினகரனுக்கான ஒரு பொலிட்டிக்கல் மூவே கிடைக்குமே தவிர, ஆஸ் ஆன் பொசிஷன்ல இதுக்கப்புறம் அவரு தனியா நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் வராது. எஸ்டி சோம சுந்தரத்துக்கு வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் திருப்பி வரும்போது அந்த கவர்மெண்ட் இவரே நடத்துற அளவுக்கு இவர் பெரிய பவர் சென்டரா அந்த 2% போனதுக்கு பிறகு. சோ அதே மாதிரி நாளைக்கு ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனை வந்து அதுல ஒரு பிளவு ஏற்பட்டு தினகரன் ஓபிஎஸ் ஓட தலைமையை ஏத்துக்கிட்டா தினகரனுக்கு வேற ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் கூட கிடைக்கும். சோ நீங்க சொல்றத பார்த்தா வந்து தினகரன் இஸ் பேக்கிங் சசிகலா அப்படின்ற மாதிரி தான். சோ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? லைக் நாட் எ மியர் பிளான், அவங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி வரல, இப்பதான் தங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவ்ஸே எடுத்து வைக்கிறாங்க. சரி, ஓகே. All right, as usual, ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட வியூஸை வந்து நீங்கள் சொன்னதுக்காக ரிஷி. நம்ம வந்து இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, பட் டுடே இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் யர் டைம். வெரி எக்ஸைட்டட் டு ஹாவ் யூ இன் ஆர் ஷோ. வில் டேக் இட் ஃபார்வர்ட், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.